சரகம கார்வா இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள் பேசுமா பேசு நீ இன்னைக்கு பேசி நாங்க அத கேட்கணும்னு இருக்கு பேசு நல்லா பேசு கணக்குல எழுதின 50 லட்சம் ரூபாய்க்கு ரசீதும் இருக்கு அது அத்தனையும் பொய் ரசீது அந்த ரசீதுல இருக்கிற கம்பெனியும் போய் எனங்க அந்த பேர்ல அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது நான் ரசீதெல்லாம் எடுத்து தரட்டுமா நீங்க பாக்குறீங்களா அந்த ரசீதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அந்த ரசீதுல இருக்கிற அமௌண்ட்டுக்கு செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தது நான் தான் அது மட்டும் இல்ல யாரோட அக்கவுண்ட்ல அந்த செக் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு தெரியுமா இதோ இந்த அக்கவுண்டன் ஸ்ரீனிவாசன் கணக்குல தான் ஸ்ரீனிவாசன் வாட் இஸ் திஸ் அது சார் நான் சொல்றேன் சொல்லிதான ஆகணும் நான் சொல்லிதான் ஸ்ரீனிவாசன் இதெல்லாம் செஞ்சார் அந்த 50 லட்சம் ரூபாய நான் தான் எடுத்தேன் லேகா என்னாச்சு உனக்கு ஆமா பாட்டி நான் தான் எடுத்தேன் ஆனா எனக்கு இத தவிர வேற வழி தெரியல அதான் இந்த தப்பு செய்ய வேண்டியதா போச்சு லேகா என்ன ஒரு காரியம் பண்ணிருக்க ஏன் இப்படி பண்ண என்கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேனே அவ்வளவு பணத்தை எதுக்கு எடுத்த எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் கண்டிப்பா உண்மைய சொல்லதான் போற எனக்கும் சபரிக்கும் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை பிறக்கல அது என் மனச அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்காக நான் பல நாள் வேதனை பட்டிருக்கேன் தனியா உட்கார்ந்து அழுதுருக்கேன் எங்க போனாலும் யார பார்த்தாலும் எங்களை பார்த்து கேக்குற முதல் கேள்வி என்னமா ஒண்ணும் இல்ல எப்ப பெத்துக்க போற டாக்டர் போய் பாத்தியா உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஏதாவது குறை இருக்கா இப்படி 100 கேள்வி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யார் முகத்தையும் என்னால பார்க்க முடியல அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா சொல்ற அதுக்கும் ஒரு நாள் வரும் அப்ப சொல்ற ஆனா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் இப்ப சொல்ற நான் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு திட்டம் போட்டாங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்க அந்த ஆக்சிடென்ட்ல என் வயித்துல கடுமையா அடிபட்டுச்சு நான் பிழைச்சது மறுபிறவி எடுத்த மாதிரி இனி எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க ஐயோ
எதை நினைச்சு என் எதிரி பிளான் பண்ணாங்களோ அது நிறைவேற்றிட்டாங்க. நான் குழந்தை இல்லாதவளா ஆயிட்டேன். ஆனாலும் என் நம்பிக்கை நான் இழக்கல. கோயில் கோயிலா போனேன், கடுமையா விரத இருந்தேன். அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஒரு மகானை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட என் குறைய சொல்லி அழுத கதறின. அப்ப அவரு எனக்கு ஒரு அருள் வாக்கு சொன்னாரு. அது கேட்டதும் என் நாடி நரம்பெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே அறிந்து போச்சு. என்ன சொன்னாரு தெரியுமா? மாமுக்கும் டாடுக்கும் எப்ப மரணம் வருமோ அப்பதான் என் வயத்துல கரு உருவாகும்னு சொன்னாரு. அடுத்த செகண்ட் எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்க அப்பாவையும் அம்மாவையும் எழுந்துதான் என் வயத்துல ஒரு கரு உருவாகணும்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தைய தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். என் வயத்துல குழந்தை பிறக்கலன்னா என்ன? இந்த சொத்துல எங்களுக்கு பங்கு கிடைக்காது, அவ்வளவுதானே? போயிட்டு போகுது. எனக்கு என் மாமுண்டா இருந்தா முக்கியம். அப்படின்னு நான் அந்த மகான் கிட்ட சொல்லிட்டேன். என் தியாக உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த மகான் எனக்கு ஒரு பரிகாரத்தை சொன்னார். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு தர்ம காரியத்தை செய்யணும்னு சொன்னார். அவரு சொன்னது செஞ்ச என் மாமுண்டாடும் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க, எனக்கும் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. எனக்கு குழந்தை பிறக்கிறத விட என் மாமுண்டாடும் நல்லா இருக்கணும். அதுக்காக அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கும் தர்ம காரியத்தை செய்யறதுக்கும் 50 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. $50 லட்சம் செலவு பண்ணி பரிகார பூஜை செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா மாமு டாடும் என் புருஷனே கூட அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் இப்படி பண்ண. சொந்த கம்பெனியிலேயே பணத்தை கையாடல் பண்ணி நானே பரிகாரம் பண்ண. தர்ம காரியத்துக்காக ஒரு ஆசிரமத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்த. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இது தப்புனா இப்பவே போலீஸ்க்கு சொல்லுங்க. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன். இங்க பாரு, நல்ல விஷயத்துக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க, அதுல என்னமா தப்பு? அழாத லேக்கா, உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும்டா. கூடிய சீக்கிரமா ஒரு குழந்தைய நீ பெத்தெடுப்ப, இது நிச்சயம் நடக்கும் பாரு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதடா, அழாதடா. லேகா, எங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்க சந்திரா. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், அவ்வளவுதான். தாத்தா, நான் நிர்வாகத்துல இருந்து விலகிடுறேன், அதுதான் எனக்கு பனிஷ்மெண்டா இருக்கும். லேகா, ஏய், நீ ஏண்டி விலகணும்? இது உன் கம்பெனி, உன் சொத்து, உனக்கு இல்லாத உரிமையா? நீ என்ன செலவு பண்ணனு தான் கேட்டேன்,
ஏன் செலவு பண்ணனு நான் கேட்கவே இல்லையே. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, வழக்கம் போல உன் வேலைய பாரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க ஒரு தப்பும் பண்ணலையே சீனிவாசன். லேகா எது பண்றதா இருந்தாலும் நம்ம கம்பெனியுடைய வெல்பேருக்கு தான் பண்ணுவா. அதனால இனிமே லேகா என்ன சொன்னாலும் நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே, சரிங்க சார். அதெல்லாம் சரிதான்ப்பா. லேகா நமக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. அவ மேல சந்திரா பழி சொல்லியிருக்கா. இனிமேலும் சந்திரா நம்ம கம்பெனிக்கு தேவையா? உடனே இந்த சந்திராவை நம்ம கம்பெனியை விட்டு விலக்கணும். இனியும் சந்திரா இங்க இருந்தா நம்ம குடும்பத்துல வீணா குழப்பம் வரும். நமக்கு சந்திரா மாதிரி ஆட்கள் தேவையே இல்ல. அவளால நமக்கு இன்னும் பிரச்சனை தான். இப்பவே அவளை வெளியில போக சொல்லுங்க. நான் உண்மையதான் சொன்னேன். லேகா ஆசிரமத்துக்கு பணம் கொடுத்ததுக்கும் டாக்குமெண்ட்ஸ கோர்ட்ல ஒப்படைச்சதுக்கும் முறையான ஆதாரத்தை ஃபைல் பண்ணி வச்சிருந்தா நான் என் கேள்வி கேட்க போறேன். ஏய், கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்க. இங்க நாங்க தான் முதலாளி, நீ இங்க வேலை செய்ய வந்தவ. இன்னும் எதுக்கு இவ்வளவு பேச விட்டு நாம வேடிக்கை பார்க்கணும்? இந்த பாரு சந்திரா, நீயா வெளிய போறியா இல்ல உன்னை கழுத்து புடிச்சு வெளிய தள்ளட்டுமா? லேகா, இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. நேத்து வந்துட்டு இன்னைக்கு எங்க மேலே குற்றம் சொல்றியா? நாளைக்கு எங்க மேல கேஸே போடுவேன், அப்படிதானே? சந்திரா, நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை இடத்துல ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு என்கிட்ட ரெக்கார்ட்ஸே இருக்கு. மரியாதையா நீயே இந்த கம்பெனியை விட்டு ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. லேகா, எது நல்லது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். லேகா, அவகிட்ட என்ன பேச்சு? அப்பா, இப்பவே ஒரு முடிவெடுங்க. இது நம்ம கம்பெனி, நம்மள கேள்வி கேட்க இவ யாரு? இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த கம்பெனில இருக்க கூடாதுப்பா. கோவப்படாத வசுந்தரா. சந்திரா கேக்குற மாதிரி நெசசரி பேப்பர்ஸ் எல்லாம் இருந்திருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காதுல்ல. ஆனா சந்திரா எப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண சொன்னதுக்கு நாம நிஜமாவே சந்திராவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லேன்னு வெச்சுக்க, லேகாவுடைய பெருமை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லு. நமக்காக லேகா எவ்வளவு கஷ்டப்படுறா, எப்படி எல்லாம் உழைக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இல்ல. அது மட்டும் இல்லாம தடால்னு ஒரு வேலை கிடைக்கணும்னா அந்த பொண்ணு கிடைக்குமா சொல்லு. அதனால லெட்ஸ் கிவ் ஹர் சம் டைம், ஒரு 3 மாசம் போட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணுவோம். ஓகே, சரிங்க, போலாம் அறிவு. லேசுப்பட்டவ இல்ல இந்த லேகா. ஆசைப்பட்டத அடையாம விட மாட்டான். லேகா, உண்மை நெருப்பு மாதிரி, அத ஒளிச்சு வைக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அது பத்திக்கிட்டு வெளியே வந்துடும். உன்னோட பேராசையெல்லாம் அதுல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஹலோ, $50 lakhs ஆசிரமத்துக்கு கொடுத்ததா கணக்கு சொல்லிட்டோம். இவ இத சும்மா விட மாட்டாளே, எப்படியும் கிளறுவாளே. பாத்துக்கலாம். Thank you.
என்னங்க நீங்க நீங்க இப்படி கண் கலங்கிட்டு இருந்தா எனக்கே பயமா இருக்குல்ல தைரியமா இருங்க இல்ல ஜீவா தைரியமா தான் இருக்க ஆனா உங்க கண்ணை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எதுக்கு பயப்படணும் உனக்கு ஒண்ணும் ஆகாது போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல டெரரா இருக்கீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க ஆனா நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தா எனக்கே சிரிப்பு தான் வருது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப தைரியசாலி தான் ஏங்க இது ஒரு சின்ன ஆபரேஷன் தாங்க யூட்ரஸ்ல இருக்க சின்ன கட்டிய ஆபரேட் பண்ணி ரிமூவ் பண்ண போறாங்க அவ்வளவுதானே நீங்க தான் எனக்கு வீட்லயே எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டீங்கல்ல இப்போ நீங்களே இப்படி பயந்தா எப்படி இது பாருங்க 2 மணி நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சு நான் வெளியில வந்துருவேன் நான் வரும்போது உங்க முகத்துல இந்த பயமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது சரியா சிரிச்சிட்டே இருக்கணும் ஏங்க அபி எக்ஸாம் எழுத போயிருக்கா நீங்க நடுவுல போய் பாத்துட்டு வந்துருங்க அம்மா தைரியமா இருக்கான்னு சொல்லுங்க சரியா சரி தைரியமா இருங்க சார் இதுல ஒரு சைன் போடுங்க எதுக்கு இது ஆபரேஷனுக்கு முன்னாடி சைன் வாங்குறது ஒரு ப்ரோசிஜர் தானே சார் அதான் கேட்டேன் சார் சின்ன ஆபரேஷன் சொன்னீங்க அதுக்கு எதுக்கு சார் கையெழுத்து வழக்கமா வாங்குறதான்னு சொன்னாங்கல்ல என்ன ஒன்னு அசைக்க முடியலையா ரொம்ப கோவமா இருக்கியா சில்லுன்னு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்றேன் குடிக்கிறியா மாம் இவ இருக்கிற கோபத்துக்கு ஜூஸ் குடிச்சாலும் பத்தாது ஐஸ் வாட்டர்ல குளிக்கணும் அப்பதான் மேடம்க்கு கோவம் தனியும் இது யாரோட இடம் நினைச்சு இது எங்க இடம் எங்க ஆபீஸ் எங்க சொத்து எடுத்து நாங்க 1000 செய்வோம் அத கேக்க நீ யாரடி இது என்ன உங்க பரம்பரை சொத்தா இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தா அவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்கிற நீ கண்டுபிடிச்சிட்டா உடனே அதை ஏத்துக்கிட்டு எங்களை வெளியில அனுப்பிடுவாங்களா எங்களை யாரடி அனுப்புவா அத முதல்ல யோசிச்சியா நாங்களே எங்களை வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு வெளியில போகணுமா
கம்பெனி முதலாளி மேலேயே புகார் கொடுத்த முதல் ஆள் நீதாண்டி. அவ அவ்ளோ யோசிச்சிருந்தா இந்த கம்பெனிக்குள்ள வந்து உட்காருவாளா? ஏற்கனவே நம்ம கிட்ட அசிங்கப்பட்டா மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிறானா? இவளுக்கு அறிவு எந்த அளவுக்கு இருக்கும்? அதெல்லாம் வெக்கோ மானம் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இருக்கும். இவங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது. நீ அவ்வளவு ஆதாரத்தோட சொன்ன, ஏதாவது எடுபட்டுச்சா? யாராவது கேட்டாங்களா? நான் போய் தான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா நான் சொன்னது தானே நம்புனாங்க. பொய்யிங்கிறது பித்தளைக்கு தங்கம் பூசின மாதிரி ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. ஓ, கூடி சீக்கிரம் பித்தளைன்னு வெளியே தெரிஞ்சிடும். ஓ, கூடிய சீக்கிரம்னா நாள் குறிச்சிட்டியா? உனக்கு நாங்க நாள் குறிச்சிட்டோம். மீட்டிங்ல உனக்கு 3 மாசம்னு கெடு கொடுத்ததெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். பொண்ணு அவ்வளோ நாளெல்லாம் நாங்க வச்சிருக்க மாட்டோம். முதல்ல பெருசுங்க 2 பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் இருக்கடி உனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்.